தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட நாளில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் அமைச்சரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. நாடாளுமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் வைத்து அமைச்சரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்தோடு அவரிடம் மேலதிகமாக சம்பவத்தின் சாட்சியாளர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பணியாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த பணிப்புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பணியாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு நேற்றைய தினம் தீர்வு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனையடுத்து இந்த பணிப்புறக்கணிப்பினை கைவிட்டு சேவைக்கு திரும்பியதாக தேசிய நீர்வளங்கள் தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் பொறியியலாளர் உபாலி ரத்னாயக்கா தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலைக்கும் திருகோணமலையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் செல்லும் இரவு நேர அஞ்சல் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கந்தளாய் அக்போபுர புகையிரத நிலையத்துக்கு அருகில் ரயில் தடம் புரண்டதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 14 தேதிக்கு பின்னர் சூரியன் உச்சம் கொடுக்கும் என யாழ் பிராந்திய வளிமண்டல திணைக்கள பொறுப்பதிகாரி தர்மலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதா என நேற்று முன்தினம் அவரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் சூரியன் வடதுருவ நோக்கிய பாதையில் கடந்த 5 இலங்கையின் தெற்கு பகுதியான அம்பாந்தோட்டை பகுதியில் உச்சம் கொடுத்த நிலையில் எதிர்வரும் 14 பின்னர் யாழ் மாவட்டத்துக்கு உச்சம் கொடுக்க உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கில் இலங்கைக்குள் நுழைந்த தந்தையையும் மகனையும் நாடு கடத்த கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். போலியான டொமினிக்கன் குடியரசு கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்குள் பிரவேசிக்க முயன்ற ஈராக் இளைஞர் ஒருவரையும் அவரது தந்தையையும் நாடு கடத்தப்பட உள்ளனர். 18 ஈராக் இளைஞர் தனது தந்தையுடன் துபாயிலிருந்து நேற்று அதிகாலை 1:10 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களம் கருமபீடத்தில் டொமினிக்கன் குடியரசு கடவுச்சீட்டு மற்றும் ஏனைய ஆவணங்களை வழங்கியுள்ளனர். இதன் போதே அவர்கள் வழங்கிய கடவுச்சீட்டு போலியானது என தெரிய வந்ததால் அவர்கள் இருவரையும் நாடு கடத்த தீர்மானிக்கப்பட்டது. அரச கட்டிடங்களில் சோலார் பேனல்களை பொருத்தி மின்சாரம் வழங்கும் திட்டம் தொடர்பான தகவல் சேகரிக்கும் பணிகள் சுமார் 90% நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் April 15 தகவல் சேகரிக்கும் பணி நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் இத்திட்டத்திற்காக இந்தியாவிடமிருந்து $100 மில்லியன் கடனுதவி பெறப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உணவட்டுன சுற்றுலா பணியகத்தில் பிரித்தானிய சுற்றுலா பயணி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் ரஷ்ய சுற்றுலா பயணி ஒருவரை கபராதுவ சுற்றுலா போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துமீறி நுழைந்து தாக்கிய குற்றச்சாட்டில் ரஷ்யர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் பிரித்தானிய சுற்றுலா பயணி செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் ரஷ்ய சுற்றுலா பயணி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் முடிவிலில் 36 போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவ உள்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து சுன்னாகம் மாலடி பகுதியில் சுன்னாகம் காவல்துறையினருடன் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது 29 நபர் ஒருவரிடம் இருந்து 36 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்தோடு அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் சுன்னாகம் காவல்துறையினரிடம் ஒப்படை
ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு குறித்த நபர் நீண்ட காலமாக போதை மாத்திரை விற்பனையிலும் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களின் நிலை குறித்த ஆணைக்குழுவிற்கு இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் சமூக சபையின் உறுப்பினர்கள் 2024 முதல் 2028 வரையிலான 4 வருட காலத்துக்கு இலங்கையை ஆணைக்குழுவிற்கு தெரிவு செய்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெண்களின் உரிமைகளை ஊக்குவித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை நீக்குவதற்கான அதன் அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு இலங்கை இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ், பெல்ஜியம், பொலிவியா, கொலம்பியா, ருமேனியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இவரிடம் ஆணைக்குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்ட ஏனைய நாடுகளாகும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு வியாபாரங்களை முன்னெடுப்பதற்கான வசதிகள் நடைபாதை வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி பணிக்குழு பிரதானி சாகல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். கொழும்புத்துறை வியாபார சங்கம் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்தாலோசிப்பதாகவும் இந்த பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளை வழங்குவதற்கான குழு ஒன்றை நியமிப்பதாகவும் சாகல ரட்நாயக்கா இதன்போது உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு வெதுப்பகு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் குணரத்தினம் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் குறித்த விலை குறைப்பு அமலாகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டாலும் வெதுப்பகஸ் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படாது என ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கம் பானின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் கோதுமை, மான், நல்லெண்ணெய் மற்றும் முட்டையின் விலை குறையும் பட்சத்தில் வெதுப்பக பொருட்களின் விலையை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் முன்னதாக தெரிவித்திருந்தது. எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் மருந்து தட்டுப்பாட்டை முழுமையாக நிவர்த்தி செய்வதாக சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கண்டி பல்லைகளையில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் நியாயமான விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்யும் நடவடிக்கையும் செல்ல வேண்டும். இதேவேளை மக்களை அசௌகரியத்துக்குள்ளாக்கி அரசியல் நோக்கத்தை நிறைவேற்ற செயற்படும் சில தொழிற்சங்க செயற்பாடுகளை கட்டுப்படுத்த 90% ஒத்துழைப்பு வழங்குவதை சமூக ஊடகங்கள் வாயிலாக தாம் பார்ப்பதாக சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை விடைத்தால் மதிப்பீட்டு பணிகள் சுமார் 50 நாட்களாக தாமதமடைந்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களும் பல்கலைக்கழக விரிவியாளர்களும் முன்வராமையே இதற்கு காரணம் என பரீட்சைகள் திணைக்களம் கூறியுள்ளது. பரீட்சை விடைத்தால் மதிப்பீட்டு பணிகளில் கலந்து கொள்வது தொடர்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இதுவரை தமக்கு அறிவிக்கவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மதிப்பீட்டு பணிகளுக்காக சுமார் 5000 ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமானது அடிப்படை மனித உரிமைகளை முறையாக மீறுவதற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தியுள்ளது. எனவே இந்த யோசனையை அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும். அத்துடன் எந்த ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் சர்வதேச மனித உரிமைகள் தரத்தை நிலைநிறுத்துகிறது என்பதை ஆலோசனைகள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நேற்று வலியுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியிலான விமர்சனங்களை தொடர்ந்து அதனை மாற்றியமைக்க இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. திருகோணமலை காட்டுப்பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் 3:30 இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடில் தமிழகாமம் பொட்கேணி பகுதியைச் சேர்ந்த யுஎல்எம் பரீட் 48 என்பவர் காயமடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலம் போட்டாறு காட்டுப்பகுதிக்குள் தேனெடுப்பதற்காக 5 சென்றபோது அதில் ஒருவருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. குறித்த நபரின் தோல் சந்து பகுதியில் பாரிய காயம் ஏற்பட்டுள்ளதாகவும்
1990 ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் அழைத்து வரப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் எதுவித தகவலும் கிடைக்காத பட்சத்தில் தம்பலகாமம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காயமடைந்த குறித்த நபரை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்த உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்நிலையில் காயமடைந்த குறித்த நபரை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்த உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.